முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன். இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி 22 அ. தலைப்பு கீசகனை அழைத்த திரௌபதி. திரௌபதி கால்ட் கீசகா. விராட பர்வா செக்ஷன் 22A. மகாபாரதா இன் தமிழ். இது கீசகவத பர்வ தொடர்ச்சி 9. இந்த பதிவின் சுருக்கம்: கீசகனை ஆடற்கூடத்திற்கு அழைக்குமாறு பீமன் திரௌபதிக்கு வழிகாட்டுவது. திரௌபதி கீசகனை ஆடற்கூடத்திற்கு அழைப்பது. கீசகன் மகிழ்ந்து இல்லம் திரும்புவது. மீண்டும் திரௌபதி பீமனை மடைப்பள்ளியில் சந்தித்து ஆலோசிப்பது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 22 அ. கீசகனை அழைத்த திரௌபதி. இந்த பதிவிற்குள் நுழைவோம். பீமன் சொன்னான், ஓ அச்சமுள்ளவளே திரௌபதி, நீ சொல்வதைப் போலவே நான் செய்வேன். நான் தற்சமயம் கீசகனை அவனது நண்பர்கள் அனைவருடன் சேர்த்துக் கொள்வேன். ஓ இனிய புன்னகை கொண்ட யக்னசேனி திரௌபதி, துன்ப துயரங்களை கைவிட்டு நாளை மாலை வேளையில் கீசகனை சந்திக்க முயற்சி செய். மத்சய மன்னன் விராடன் கட்டியிருக்கும் ஆடல் கூடத்தை பகல் நேரங்களில் பெண்கள் பயன்படுத்துகின்றனர். எனினும் இரவு வேளையில் அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பிச் செல்கின்றனர். அந்த கூடத்தில் மரத்தாலான சிறந்த படுக்கை நல்ல முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இறந்து போன அவனது அந்த கீசகனின் முப்பாட்டன்களின் ஆவிகளை அங்கே அவனை அந்த கீசகனை பார்க்கச் செய்கிறேன். ஆனால் ஓ அடகிய திரௌபதியே, நீ அவனிடம் உரையாடிக் கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் அதை வேவு பார்க்காதவாறு பார்த்துக்கொள் என்றான் பீமன். வைசம்பாயனர் தொடர்ந்தார், இதேபோல மற்றவர்களிடமும், அதாவது மற்ற பாண்டவர்களிடமும் உரையாடிவிட்டு துயரத்தில் கண்ணீர் விட்டபடி பொறுமையின்மையால் ஏற்படும் வலியுடன் அந்த இரவின் விடியலுக்காக அவர்கள் காத்திருந்தனர். இரவு கடந்ததும் காலையில் எழுந்த கீசகன் அரண்மனைக்குச் சென்று திரௌபதியை முதலில் சந்தித்து சபையின் தரையில் வீசி, மன்னனுக்கு அந்த விராடனுக்கு முன்பாகவே உன்னை நான் உதைத்தேன். பலமிக்க என்னால் நீ தாக்கப்பட்டால் நீ பாதுகாப்பை அடைய முடியாது. இந்த விராடர் பெயரளவுக்கே மத்சியர்களின் மன்னனாக இருக்கிறார். இவ்வாட்சியின் படைகளுக்கு கட்டளையிடும் நிலையில் இருக்கும் நானே மத்சயத்துக்கு உண்மையான தலைவன். ஓ அச்சமுள்ளவளே மாலினி, நீ என்னை உற்சாகமாக ஏற்றுக்கொள். நான் உனது அடிமையாக இருப்பேன். ஓ அழகிய இடை கொண்டவளே, நான் உனக்கு 100 நிஷ்கங்களை, அதாவது தங்க நாணயங்களை உடனே தருவேன். உன்னை கவனித்துக் கொள்வதில் 100 ஆண் பணியாட்களையும் 100 பெண் பணியாட்களையும் ஈடுபடுத்துவேன். பெண் கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட தேர்களையும் நான் உனக்கு அளிப்பேன். ஓ அச்சமுள்ள பெண்ணே மாலினி, நமது கூடுகை, அதாவது கலவி நடந்தேறட்டும் என்றான் கீசகன். அதற்கு திரௌபதி கூறினாள், ஓ கீசகரே, எனது நிலையும் அதுதான் என்பதை அறிந்து கொள்ளும். என்னுடனான உமது கலவையை உமது நண்பர்களோ சகோதரர்களோ அறியக்கூடாது. அந்த ஒப்பற்ற கந்தர்வர்கள் கண்டறிந்து விடுவார்களோ என்ற பயத்தில் நான் இருக்கிறேன். இந்த வாக்குறுதியை எனக்கு கொடும், நான் உமக்கு இசைகிறேன் என்றாள் திரௌபதி. இதை கேட்ட கீசகன், ஓ அழகிய இடைகள் கொண்டவளே மாலினி, நீ சொல்வதைப் போலவே நான் செய்வேன். காமதேவனால் பீடிக்கப்பட்டிருக்கும் நான், ஓ அழகிய காரிகையே மாலினி, உன்னுடனான கூடுகைக்காக உனது வசிப்பிடத்திற்கு தனியே வருவேன். ஓ வாழைத்தண்டுகளைப் போன்று உருண்டு கூறாகச் செல்லும் அழகிய தொடைகள் கொண்டவளே மாலினி, அதனால் சூரியனைப் போன்று பிரகாசமிக்க அந்த கந்தர்வர்களுக்கு இந்த உனது செயல் தெரியவராமல் போகும் என்றான் கீசகன். அதற்கு திரௌபதி கூறினாள்,
மத்சேயர்கள் மன்னரால் அந்த விராடரால் கட்டப்பட்ட ஆடற்குடத்திற்கு நர்த்தன மண்டபத்திற்கு இருட்டிய பிறகு செல்வீராக. பகலில் அங்கே பெண்கள் ஆடுவதற்காக வருவார்கள். இரவில் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிவிடுவார்கள். கந்தர்வர்கள் அந்த இடத்தை அறிய மாட்டார்கள். நாமும் அனைத்து கண்டனங்களில் இருந்தும் ஐயமின்றி தப்பலாம் என்றாள் திரௌபதி. வைசம்பாயனர் தொடர்ந்தார். கீசகனுடனான தனது உரையாடலை நினைத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணைக்கு அந்த திரௌபதிக்கு அரை நாள் கூட ஒரு முழு மாதத்தை போல நீண்டதாக இருந்தது. மரணமே சைரந்திரி அந்த திரௌபதி என்று உருவமெடுத்து வந்திருக்கிறது என்பதை அறியாத மூடனான கீசகன் வீடு திரும்பி பெரும் மகிழ்ச்சியை அடைந்தான். காமத்தால் உணர்விழந்த கீசகன் நறுமணத் தைலங்களாலும் மாலைகளாலும் ஆபரணங்களாலும் தன்னை விரைவாக அலங்கரித்துக் கொண்டான். அகன்ற கண்களை கொண்ட காரிகையை அந்த மாலினியை மனதில் நினைத்துக் கொண்டே இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்த அவனுக்கு அந்த நாள் முடிவற்றதாக தெரிந்தது. தனது அழகை இனி எப்போதும் கைவிடப் போகும் கீசகனின் அழகு எரியும் விளக்கின் திரியைப் போல அன்று உயர்வாக இருந்தது. திரௌபதியின் மேல் முழு நம்பிக்கை கொண்ட கீசகன் காமத்தால் உணர்வுகளை இழந்து எதிர்பார்த்திருக்கும் சந்திப்பு குறித்த சிந்தனையில் மூழ்கி அந்த நாள் கரைந்து கழிவதைக் கூட உணராமல் இருந்தான். அதே வேளையில் அழகிய திரௌபதி தனது கணவனான குருகுலத்தின் பீமனை அணுகி மடைப்பள்ளியில் சமையலறையில் அவன் முன்பு நின்றாள். அழகிய சுருள் முனைகள் கூடிய கேசம் கொண்ட அந்த மங்கை அந்த திரௌபதி அவனிடம் அந்த பீமனிடம் கூறினாள். ஓ எதிரிகளை தண்டிப்பவரே பீமரே, நீர் வழிகாட்டியது போலவே எங்கள் சந்திப்பு ஆடற்குடத்தில் நர்த்தன மண்டபத்தில் நடைபெறும் என்பதை நான் கீசகனுக்கு புரியும்படி சொல்லியிருக்கிறேன். ஒருவரும் இல்லாத கூடத்திற்கு இரவில் தனிமையில் அவன் அந்த கீசகன் வரப்போகிறான். ஓ வலிமை மிக்க கரங்கள் கொண்டவரே பீமரே, அவனை அங்கேயே கொல்லும். ஓ குந்தியின் மகனே பீமரே, அந்த ஆடற்குடத்திற்கு சென்று ஓ பாண்டவரே பீமரே, தற்பெருமையில் போதை கொண்ட அந்த சூத மகனான கீசகனின் உயிரை எடுப்பீராக. தற்பெருமையின் காரணமாக மட்டுமே அந்த சூத மன்னன் கீசகன் கந்தர்வர்களை ஏளனமாக நினைக்கிறான். ஓ அடிப்பவர்களில் சிறந்தவரே பீமரே, கிருஷ்ணன் நாகனை அந்த காளியனை யமுனையில் இருந்து தூக்கியது போல அவனை பூமியிலிருந்து தூக்கும். ஓ பாண்டவரே பீமரே, துன்பத்தால் பீதிக்கப்பட்டிருக்கும் எனது கண்ணீரை துடைத்து உமது பெருமையையும் உமது குலத்தின் பெருமையையும் பாதுகாத்து அருளப்பட்டிருப்பீராக என்றாள் திரௌபதி. அதற்கு பீமன் கூறினான். ஓ அழகிய பெண்ணே திரௌபதி, உனக்கு நல்வரவு. நீ கொண்டு வரும் நற்செய்தியை தவிர ஓ அதீத அழகுடையவளே திரௌபதி, எனக்கு வேறு எந்த துணையும் தேவையில்லை. ஓ பேரழகியே திரௌபதி, கீசகனுடன் நேரிடப் போகும் மோதலை கேட்டு ஹிடிம்பனை கொன்றபோது உணர்ந்த ஆனந்தத்திற்கு ஈடான மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். உண்மை அதாவது சத்தியம் எனது சகோதரர்கள், அறம் அதாவது தர்மம் ஆகியவற்றின் மீது ஆணையாக உறுதியாக தேவர்களின் தலைவன் இந்திரன் விருத்தினரனை கொன்றதைப் போல நான் கீசகனை கொல்வேன் என்று உறுதி கூறுகிறேன். கமுக்கமாகவோ அதாவது ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ நான் கீசகனை நசுக்குவேன். அவன் நிமித்தமாக பிற மத்சயர்கள் மோதலுக்கு வந்தால் அவர்களையும் நான் கொல்வேன். பிறகு துரியோதனையும் கொன்று மீண்டும் பூமியை வெல்வேன். குந்தியின் மகனான யுதிஷ்டர் மத்சய மன்னனுக்கு அந்த விராடனுக்கு தொடர்ந்து மரியாதை செலுத்தட்டும் என்றான் பீமன். பீமனின் இந்த வார்த்தைகளை கேட்ட திரௌபதி கூறினாள். ஓ தலைவா பீமரே, நீர் என்னிடம் ஏற்கனவே உறுதியளித்திருக்கும் உண்மையை கைவிடாதிருக்கும் பொருட்டு
ஓ வீரரே, பீமரே, கேசகனை கமுக்கமாக ரகசியமாக கொல்லும் என்றாள் திரௌபதி. அவளுக்கு அந்த திரௌபதிக்கு உறுதி கூறும் வகையில் பீமன் கூறினான், கேசகனையும் அவனுடன் சேர்ந்த அவனது நண்பர்களையும் இன்றே பிறரறியாமல் இரவின் இருட்டில் கொள்வேன். ஓ களங்கமற்ற பெண்ணே திரௌபதி, யானை கூவிளம்பழத்தை, அதாவது வில்வம்பழம், அதனை நசுக்குவது போல கிடைத்தற்கரியதை உன்னை விரும்பும் தீய கீசகனின் தலையை நசுக்குவேன் என்றான் பீமன். இத்துடன் விராட பருவம் பகுதி 22 அ கீசகனை அழைத்த திரௌபதி இப்பதிவு நிறைவுற்றது.